Hi students, இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடம் 3 ரெடியூஸ்டு சிலபஸ் புக் பேக் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸோட க்வெஸ்சன்ஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 3 மார்க்ஸ் பொறுத்த வரையும் ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் 3 மார்க்ஸ் கவர் ஆகுது. 5 மார்க்ஸில் 2-5 மார்க்ஸ் கவர் ஆகுது செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே, இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பரிணாம வளர்ச்சியை பற்றி விளக்குக. ஆன்சர் பாருங்கள், தரவுகளை சேமித்தல் என்ற கருத்துரு பல்வேறு வடிவமைப்பில் 40 வருடங்களுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. இந்த தரவுனா என்னன்னு தெரியும் இல்லையா? தரவு அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட நேமாக இருக்கலாம், ஏஜாக இருக்கலாம், நம்மளோட சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து தரவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தரவையெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான ஆப்ஷன் 40 வருடங்களுக்கு முன்பே தொடங்கியிருக்காங்க. ஓகே, தான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து, முந்தைய நாட்களில் தரவுகளை சேமிக்க துளை அட்டை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த தரவுகள்லாம் சேவ் பண்ணுறதுக்கு துளை அட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னாவே வந்து ஏதாவது ஒரு டிரைவில் போய் சேவ் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி துளை அட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. துளை அட்டையை தான் இங்கிலீஷில் பஞ்சடு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம அந்த ஜென்ரேஷன்லேயும் படிச்சிருப்போம், துளை அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ துளை அட்டை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா, தரவுகள்லாம் சேவ் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. பிறகு கோப்புகள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோப்புகள் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது சேவ் பண்ணி வைக்கிறேன்னா இது ஒரு கோப்பாக தான் சேவ் ஆகும், அதாவது ஒரு ஃபைலாக தான் சேவ் ஆகும். கோப்பு அமைப்புகளை தரவுதள அமைப்பின் முன்னோடி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கோப்பு தான் வந்து தரவுதள அமைப்போட முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோப்பெல்லாம் சேவ் பண்ண தான் தரவுதள அமைப்பு உருவாகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், தரவுத்தளங்களுக்கு இடையே நிலவும் உறவுகள் என்ன, அவற்றை பட்டியலிடுக. இது ஆல்ரெடி 2 மார்க்ஸில் பார்த்துருக்கோம். 2 மார்க்ஸில் இதோட டெஃபினேஷன் ப்ளஸ் அதோட டைப்ஸ் மட்டும் பார்த்தோம். 3 மார்க்ஸுங்கக்குள்ள அந்த டைப்ஸோட டெஃபினேஷன்ஸையும் ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்கள், ER மாதிரியில் இரண்டு உறுப்பொருளுக்கு இடையே உறவு நிலை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இரண்டு உறுப்பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடியதான் உறவு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் உருப்பொருள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஸ்கூல்னு எடுத்துட்டிங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் வந்து உருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மேனேஜர் எம்ப்ளாயி இவங்கெல்லாம் வந்து உருப்பொருள்னு சொல்லுவோம் சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் உறவு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உறவு நிலை வந்து 3 வகையாக இருக்குது. ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை, ஒன்றுடன் பல உறவு நிலை, பலவற்றுடன் பல உறவு நிலைன்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ரைட் பண்ணலாம். பாருங்கள், ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை, 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஏ மற்றும் பி என்ற இரண்டு உருப்பொருள்களை எடுத்துக்கொள்வோம். உருப்பொருள் ஏவின் 0 அல்லது 1 நிலை உருப்பொருள் பியின் 0 அல்லது 1 நிலையுடன் தொடர்பு படுத்தப்படும் பொழுதோ, அல்லது உருப்பொருள்கள் பியின் 0 அல்லது 1 நிலை உருப்பொருள் ஏயின் 0 அல்லது 1 நிலையுடன் தொடர்பு படுத்தப்படும் பொழுதோ உறவு நிலை தரவுதள வடிவமைப்பில் ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லி ரெண்டு உருப்பொருள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது ஏவோட நிலை பியோட நிலை கூடையோ, அல்லது பியோட நிலை வந்து ஏவோட நிலை கூடையோ தொடர்பு படுத்தும் போது இருக்கக்கூடிய உறவு தான் வந்து ஒன்றுடன் ஒன்று உறவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஒன்றுடன் பல உறவு நிலை, 1-to-many ரிலேஷன்ஷிப். இல்லை ஏ பின்னு சொல்லி ரெண்டு உறுப்பொருள் எடுத்துக்கிறோம். இதில் ஏயின் 1 நிலை பியில் இருக்கக்கூடிய 0 அல்லது 1 நிலைகளுடையோ அல்லது பலவற்றுடன் தொடர்பு ஏற்படுத்தப்படும் போது உருவாகிறது தான் ஒன்றுடன் பல உறவு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஏ மற்றும் பி என்ற இரண்டு உறுப்பொருட்களை எடுத்துக்கொள்வோம். உறுப்பொருள் ஏயின் 1 நிலை உறுப்பொருள் பியின் 0 அல்லது 1 அல்லது பல நிலைகளுடனும், மற்றும் உறுப்பொருள் பியின் 1 நிலை உறுப்பொருள் ஏயின் 0 அல்லது 1 நிலைகளுடனும் தொடர்பு ஏற்படுத்தப்படும் பொழுது உறவு நிலை தரவுதள வடிவமைப்பில் ஒன்றுடன் பல உறவு நிலை உருவாகிறது. நெக்ஸ்ட்டு, தேர்ட் ஒன், பலவற்றுடன் பல உறவு நிலை, 2-to-many ரிலேஷன்ஷிப். ஏ மற்றும் பி என்ற இரண்டு உறுப்பொருட்களை எடுத்துக்கொள்வோம். உறுப்பொருள் ஏயின் 1 நிலை உறுப்பொருள் பியின் 1 நிலை உறுப்பொருள் ஏயின் 0 அல்லது 1 அல்லது பல நிலைகளுடனும் தொடர்பு படுத்தப்படும் பொழுது உறவு நிலை தரவுதள வடிவமைப்பில் பலவற்றுடன் பல உறவு நிலை உருவாகிறது. நெக்ஸ்ட்டு, தேர்டு க்வெஸ்சன், தரவுதள மேலாண்மை அமைப்பில் உள்ள கார்டினாலிட்டி பற்றி விவரி. இதில் கார்டினாலிட்டி அப்படின்னா என் அளவை. ஸோ உறுப்பொருளோட எண்ணிக்கையை வரையறுக்கிறதுக்காக பயன்படுறது தான் இந்த கார்டினாலிட்டி, எண் அளவை அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, எண் அளவை உறவு நிலையில் சேர்க்கப்பட வேண்டிய உறுப்பொருள்களின் எண்ணிக்கையாக வரையறுக்கப்படுகிறது. அதாவது உறவு நிலை வழியாக மற்றொரு தொகுப்பில் உள்ள உறுப்பொருள்களின் எண்ணிக்கையுடன் இணைக்கப்பட்ட ஒரு தொகுப்பில் உள்ள உறுப்பொருள்களின் எண்ணிக்கை ஒன்றுடன் ஒன்று, ஒன்றுடன் பல, பலவற்றுடன் பல என்பன எண் அளவையின் 3 வகைப்பாடுகள் ஆகும்.
நெக்ஸ்ட்டு ஃபைவ் மார்க்ஸ். ஃபைவ் மார்க்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கவர் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் செகண்ட் கொஷின். பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் ER மாதிரியின் அடிப்படை கருத்துருக்களை பட்டியலிடுக. ஸோ ER மாதிரியோட அடிப்படை கருத்துருக்கள் வந்து 3 வகை இருக்குது. ஸோ அந்த 3 வகை எழுதிட்டு அதோட டெஃபினேஷன்ஸ் அதோட டைப்ஸ் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 வகை என்ன இருக்குன்னு பாருங்கள். உருப்பொருள் அல்லது உருப்பொருள் வகை, பண்புக்கூறுகள், உறவு நிலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், உருப்பொருள் அல்லது உருப்பொருள் வகை. ஒரு உருப்பொருள் என்பது ஒரு சாதாரண மனிதனும் எளிதாக அடையாளம் காணக்கூடிய நிஜ உலக பொருள் அல்லது அசைவூட்டல் போன்ற எதுவாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உருப்பொருள் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அடையாளம் காணக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் ஸ்டூடெண்ட் இவங்களை பார்த்தவொடனே உங்களால் அடையாளம் காண முடியும் இல்லையா. ஸோ அவங்க வந்து உருப்பொருள்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் மேனேஜர் யார், ஹெச்ஆர் யார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காண்றது. ஓகே, ஸோ அவங்களெல்லாம் வந்து உருப்பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உருப்பொருள் அப்படிங்கிறது வந்து நிஜ உலக பொருள், அதாவது ஈஸியாக அடையாளம் காணக்கூடிய நிஜ உலக பொருள், அவங்கள தான் உருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், எம்ப்ளாயி, மேனேஜர். நெக்ஸ்ட்டு உருப்பொருளோட வகைகள் வந்து 3 வகை இருக்குது. உறுதியான உருப்பொருள், உறுதியற்ற உருப்பொருள், உருப்பொருள் உதாரணங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், அதாவது செகண்ட் அடிப்படை கருத்துரு வந்து பண்புக்கூறுகள். இந்த பண்புக்குறை என்ன அப்படின்னா உருப்பொருள் பற்றிய தகவல். இப்போ உருப்பொருள்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்கூல் எடுத்துட்டோம்னா டீச்சர் ஸ்டூடெண்ட் வந்து உருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த டீச்சர் பற்றிய தகவல் அல்லது ஸ்டூடெண்ட் பற்றிய தகவலை சொல்கிறது தான் வந்து பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அதான் பாருங்கள், ஒரு பண்புக்குறை என்பது உருப்பொருள் பற்றிய தகவல்கள் ஆகும். இந்த பண்புக்கூறுகளோட வகைகள் வந்து 5 வகை இருக்குது. திறவுகோல் பண்புக்கூறுகள், எளிய பண்புக்கூறுகள், கலப்பு பண்புக்கூறுகள், ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள், பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். நெக்ஸ்ட்டு உறவு நிலை. இப்போ ER மாதிரியில் 2 உருப்பொருளுக்கு இடையே உறவு நிலை உள்ளது. ஏன் 2 உருப்பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் உறவு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உறவு நிலையில் வந்து 3 வகை இருக்குது. ஒன்றுடன் 1 உறவு நிலை, ஒன்றுடன் பல உறவு நிலை, பலவற்றுடன் பல உறவு நிலை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உருப்பொருள் பார்த்தோம். உருப்பொருள் அப்படின்னா வந்து நிஜ உலக பொருள், அடையாளம் காணக்கூடிய நிஜ உலக பொருள் தான் வந்து உருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். பண்புக்கூறுகள் வந்து அந்த உருப்பொருள் பற்றிய தகவலை சொல்கிறது பண்புக்கூறுகள். உறவு நிலை அப்படின்னா 2 உருப்பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடியது தான் உறவு நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 மார்க்ஸ் வந்து 3rd question, DBMS-இல் உள்ள பல்வேறு வகையான பண்புக்கூறுகளை பற்றி விவரி. இப்போ பண்புக்கூறுகள்லாம் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, உருப்பொருள் பற்றிய தகவலை கொடுக்கக்கூடியதான் பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒரு பண்புக்கூறு என்பது உருப்பொருள் பற்றிய தகவல்கள் ஆகும். இது உருப்பொருளை விவரித்தல், அளவிடுதல், தகுதியாக்குதல், வகைப்படுத்துதல் மற்றும் குறிப்பிடுதல் போன்றவற்றை செய்கிறது. இந்த பண்புக்கூறுகளோட வகை வந்து 5 வகை இருக்குது. திறவுகோல் பண்புக்கூறுகள், எளிய பண்புக்கூறுகள், கலப்பு பண்புக்கூறுகள், ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள், பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். ஃபஸ்ட்டு திறவுகோல் பண்புக்கூறுகள். பொதுவாக ஒரு திறவுகோல் பண்புக்கூறு என்பது ஒரு உருப்பொருளின் தனித்தன்மையான பண்புகளை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த திறவுகோல் அப்படின்னாவே வந்து கீன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ கீ அப்படின்னாவே வந்து தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அப்போ தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை விவரிக்கக்கூடியது தான் திறவுகோல் பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எளிய பண்புக்கூறுகள். எளிய பண்புக்கூறுகளை பிரிக்க முடியாது, இவற்றின் உருப்பொருளுக்கு ஒற்றை மதிப்பே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஒரு உருப்பொருளுக்கு ஒற்றை மதிப்பு மட்டும் இருக்கும், அதை பிரிக்க முடியாததாக இருந்தது அப்படின்னா அந்த எளிய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எம்ப்ளாயி என்ற உருப்பொருளின் பண்புக்கூறாக நேமை எடுத்துக்கொண்டால் இங்கே அந்த பண்புக்கூறின் மதிப்பு ஒற்றை மதிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எம்ப்ளாயிங்கிற ஒரு உருப்பொருள் எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு நேம்னு ஒரு பண்புக்குறியும் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ அந்த நேமில் ஒரு நேம் மட்டும் டைப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த நேமை பிரிக்க முடியாது. சரிங்களா, இதுதான் வந்து எளிய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கலப்பு பண்புக்கூறுகள். கலப்பு பண்புக்கூறுகளை அதன் அர்த்தங்களை மாற்றாமலே எளிய பண்புக்கூறுகளாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எளிய பண்புக்கூறுனா என்னென்னு தெரியுது, இப்போ எம்ப்ளாயினா நேம், கலப்பு பண்புக்கூறுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட அர்த்தங்களை மாற்றாமல், அதாவது எளிய பண்புக்கூறோட அர்த்தங்களை மாற்றாமல் பிரிக்கக்கூடியது தான் கலப்பு பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ எம்ப்ளாயின்றது ஒரு உருப்பொருள், அதில் நேம்ன்றது வந்து அதோட பண்புக்கூறுன்னு பார்த்தோம், அது எளிய உருப்பொருள். அந்த நேம்லேயே வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு பிரிக்கலாம், பட் அது யாரோட நேமோ ஒருத்தவங்களோட நேமாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதோட அர்த்தம் வந்து மாறாது, ஒருத்தவங்க நேம் தான் அது, பட் அந்த அந்த ஒரு நபருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்குறோம். சரிங்களா, இதுதான் வந்து கலப்பு பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள். ஸோ ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள் அப்படின்னா ஒரு மதிப்பு மட்டுமே கொண்டிருக்கக்கூடியதான் ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள். பாருங்க, ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள் ஒரு மதிப்பை மட்டுமே கொண்டிருக்கும், பல மதிப்புகளை கொண்டிருக்காது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏஜ் பண்புக்கூறுகள் தான். ஓகே, யாருக்காக இருந்தாலும் ஏஜ்னா அதுக்கு ஒரு மதிப்பு மட்டும்தான் சொல்லுவாங்க இல்லையா. அவங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த ஒரு ஏஜை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால் இதுதான் வந்து ஒற்றை மதிப்புடைய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். பல மதிப்புடைய பண்புக்கூறுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பண்புக்கூறு தான் பல மதிப்புடைய பண்புக்கூறுகள். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிகிரியை சொல்லலாம். இப்போ டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் நிறைய சப் டிகிரிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ பிசிஏ, பிஎஸ்சி, பிகாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிகிரிஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் பத் எல்லாத்தையும் சேர்ந்தது நம்ம ஒரு டிகிரின்னு தான் சொல்கிறோம். அந்த டிகிரிக்கு வந்து பல மதிப்பு இருக்குது. இதான் வந்து பல மதிப்புடைய பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து பல பட்டங்களை கொண்டிருக்கலாம், பட் எல்லாத்தையும் வந்து டிகிரின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோட எக்ஸாம்பிள். ஓகே, இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.